அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீரியல் நம்பர் வந்து டைப் பண்ணுவீங்க எக்ஸலில். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஷார்ட்டாக எப்படி டிப்ஸ் பயன்படுத்தி எப்படி வந்து சீக்கிரமாக வந்து டைப் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக வந்து சீரியல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுறப்ப 1, 2, 3 இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வந்து டைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 1 மட்டும் டைப் பண்ணனா போதும், மற்றது எல்லாமே வந்து நீங்கள் டைப் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் 100 வரைக்கும் டைப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்படி ட்ராக் பண்ண தேவையில்லை. ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாமே 1-1 தான் வரும். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா 1, 2 இது ரெண்டையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு, ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4, 5 வரும். ஸோ இப்படி நீங்கள் ட்ராக் பண்ண தேவையில்லை. இப்படி ட்ராக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு, இந்த மெத்தட் வந்து சிம்பிள் மெத்தடு. ஸோ இது இல்லாமல் இன்னொரு சிம்பிள் மெத்தட் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் கொடுத்துட்டு, ஸோ 1 இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு 1 பாக்ஸ்குள்ளார வந்து நீங்கள் உங்களோட கர்சரை வச்சுட்டு மேலே வந்து ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபில்லுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா இதில் வந்து சீரீஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த சீரீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் காலம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு காலமில் வரணும் அப்படின்னா நீங்கள் காலமும் செலக்ட் பண்ணிவிட்டு 1 இது வரைக்கும் வரணும், 1 நீங்கள் வந்து 101 வரைக்கும் வரணும்னா 101 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 101 வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ 101 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இல்லை உங்களுக்கு அதே ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு சீரீஸில் போய் போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு ரோவில் வரணும் அப்படின்னா ரோவில் வந்து நான் 5 வரைக்கும் வரணும்னு விருப்பப்படுறேன்னா 5 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 வரைக்கும் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு வித்தின் செகண்ட்குள்ளார போடுறதுக்கான ஈஸியான ஃபார்முலா. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப கரெக்டாக 100 நிற்குதா 50 நிற்குதா எதில் நிற்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 1 கொடுக்குறீங்க இல்லை 3 கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணுறப்ப ஈவன் நம்பராக வராது, ஸோ ஓட் நம்பராக வரும். ஸோ இப்படியும் வந்து எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 அல்லது 4 அப்படின்னு கொடுக்குறப்ப இது நீங்கள் டபுள் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறப்ப, ஸோ அது 2, 4, 6 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நீங்கள் 8, 16 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ வந்து 8, 16 ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 8th டேபிள் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கும். ஸோ எக்ஸலில் இருக்கிற பியூட்டி இது தான். ஸோ இது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து நான் 2, 4 அப்படி நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு, ஸோ நான் இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கொடுத்துட்டு சீரீஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் எனக்கு 10 வரைக்கும் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா 10 வரைக்கும் கொடுக்குறேன்னா வராது. ஸோ இதே போல் நீங்கள் டெக்ஸ்டோடவும் கொடுக்கலாம். டெக்ஸ்டோடனா A1, ஸோ அதுக்கடுத்து A2 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து ட்ராக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதே போல் A3, A4 அந்த மாதிரி வந்து வரும். டெக்ஸ்ட் ப்ளஸ் நம்பரை வந்து நீங்கள் இந்த ஃபில் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது. வெறும் நம்பரை வேணால் நீங்கள் வந்து ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து போட முடியும். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் சூப்பரான அடுத்த டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.